வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு லக்ஷன்ஸ் வேர்ல்டு. இன்றைக்கி நாம் ஆர்ஆர்பி என்டிபிசிக்கு உள்ள ப்ரிப்ரேஷன் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அதிலே மேக்ஸில் ஒரு டாப்பிக்கை பற்றி தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். என்ன டாபிக் அப்படின்னா, எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப். வாங்க, எல்சிஎம் அண்டு ஹச்சிசிஎஃப் பற்றின சில சம்சையும் அதை பற்றி எக்ஸ்பிளனேஷனையும் இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஹச்சிசிஎஃப் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். எல்சிஎம்னா லீஸ்ட் காமன் மல்டிபிள். நம்மளுக்கு எல்சிஎம்ஐ பற்றி அதிகம் தெரிஞ்சிருக்க வாய்ப்புகள் இருக்குது, ஹச்சிசிஎஃப் பற்றி கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். நம்ம சின்ன வயசில் படித்தது, அதனால் ஹச்சிசிஎஃப் பற்றி முதல்ல என்னென்னு நாம் பார்க்கலாம். ஹச்சிசிஎஃப்னா என்ன அப்படின்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். இப்போ ஹச்சிசிஎஃப் பற்றி பார்ப்போம். ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 36 and 84. ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிக்கிறதுக்கு 2 methods இருக்குது. ஒன்று வந்து என்ன அப்படின்னா, ஃபேக்டரைஸ் மெத்தட். இன்னொன்று என்ன அப்படின்னா, லாங் டிவிஷன் மெத்தட். இப்போ ஃபேக்டரைஸ் மெத்தட், இப்போ ஸ்மால் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கும் போது ஸ்மால் நம்பர்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் ஃபேக்டரைஸ் மெத்தட் யூஸ் பண்ணலாம். அதே இது பிக் நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் லாங் டிவிஷன் மெத்தடு யூஸ் பண்ணலாம். லாங் டிவிஷன் மெத்தட் நாம் யூஸ். இப்போ ஃபஸ்ட்டு ஃபேக்டரைஸ் மெத்தட்னா எப்படின்னு பார்ப்போம். நம்ம சின்ன பிள்ளையில் படிச்சிருப்போம் ஃபேக்டரைஸ் மெத்தடு. இதுதான் ரொம்ப பேசிக்கான இது. இப்போ 36 அப்படின்னா நம்ம டானாவத்தை போட்டு கண்டுபிடிப்போம்ல, இந்த மாதிரி 1 1 8. அடுத்து 2 போட்டோன்னா 9 2 18. அடுத்து 3 போட்டோன்னா 3 3 9. இப்போ நம்ம அப்போ 36 ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, 36 ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குது, 2 into 2 into 3 into 3. இதுதான் 36 ஃபேக்டர்ஸ். இதே இது இப்போ நம்ம 84 கண்டுபிடிப்போம். 84 கண்டுபிடிக்கும் போது 2 வந்து 4 2 8, 2 2 4, 2 வந்து 21. இதே இது அதுக்கடுத்து 3 போட்டோம் அப்படின்னா 7 3 21. இப்போ இதுக்கு மேலே போட முடியாது, அடுத்து 7 1, ரைட்டா. இப்போ அப்போ 84 ஹச்சிசிஎஃப், 83 ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா 2 into 2 into 3 into 7. இதான் வந்து 36 ஃபேக்டர்ஸ் என்னெல்லாம் இது, 2 into 2 3 into 3. 84 ஃபேக்டர்ஸ் என்னது, 2 into 2 into 3 into 7. இப்போ நம்ம ரெண்டு நம்பர்ஸோட ஹச்சிசிஎஃப் எப்படின்னு ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஹச்சிசிஎஃப் முதல்ல ஃபைண்ட் பண்ணணும் என்ன அப்படின்னா, லோயஸ்ட் அப்படிங்கிறத நாம் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ லோயஸ்ட்டுங்கும்போது லோயஸ்ட் அண்டு காமன்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ இது ரெண்டுலேயும் இப்போ நம்மளுக்கு காமன் என்னதெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கணும். 2 வந்து ஒரு 2 காமனாக இருக்குது, இன்னொரு 2 காமனாக இருக்குது, அடுத்து ஒரு 3 காமனாக இருக்குது. இப்போ இந்த 7 வந்து இதிலே இல்லை, இதிலே இருக்கான்னு பார்க்கணும். இதில் இல்லை, ரெண்டே காமனாக இருக்க ஃபேக்டர்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்கணும், அப்படி உள்ளதை எடுக்கணும். அப்போ இதில் ரெண்டுமே சேமாக என்னது இருக்குது, 2 power. அப்போ நம்மளோட ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா, 2 into 2 into 3. அப்போ 2 2 4 4 3 12. இப்போ நம்மளோட 36 and 84 ஹச்சிசிஎஃப் என்ன அப்படின்னா 12. இதே இது லாங் டிவிஷன் மெத்தட்லையும் நாம் போடலாம். எப்படி லாங் டிவிஷன் மெத்தடில் போடணும்னு பார்ப்போம் வாங்க. இப்போ 36 and 84 லாங் டிவிஷன் மெத்தடு எப்படின்னு பார்க்கலாம். 84 உள்ளே போட்டுட்டு 36 வெளியே போட, நம்ம டிவிஷன் மெத்தடு தான். இப்போ டிவிஷன் மெத்தடுங்கும் போது அப்போ 36 into 2 72 வரும். அப்போ 2 2 36 72. அப்போ மிச்சம் எத்தனை இருக்குது, 2 1. அப்போ 2 36 72 மிச்சம் இருக்குது 12. நம்மளோட இந்த ரிமைண்டர் தான் நம்மளுக்கு என்னது அப்படின்னா ஹச்சிசிஎஃப். நார்மலாக சின்ன நம்பருங்க போய் நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. இந்த ரிமைண்டர் தான் நம்மளுக்கு இதோட ஹச்சிசிஎஃப்னு அர்த்தம். சின்ன நம்பருங்க போய் ஈஸியாக கிடச்சிருச்சு. இதே பெரிய நம்பருங்கும் போது கொஞ்சம் லாங் ப்ராசஸாக வரும். நம்மளுக்கு பெரிய நம்பர் அப்படின்னா இந்த ஃபேக்டரைஸ் மெத்தடை யூஸ் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் லாங்காக வரும். அதனால் நாம்
பிக் நம்பராக கொடுத்துருந்தாங்க, பெரிய பெரிய நம்பராக கொடுத்துருந்தாங்க போது நம்மளுக்கு லாங் டிவிஷன் மெத்தடு யூஸ் ஆகும். இந்த சம்மை வச்சுட்டு நம்ம எப்படின்னு பேசிக்ஸ் பார்த்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு உள்ள சம்ஸ் எல்லாம் பார்ப்போம். வாங்க, இருக்குது இன்னொன்று ஃபேக்டரேஷன் மெத்தட் இருக்குது. இப்போ ஒரு சம் பார்க்கலாம். ஃபைண்ட் HCF ஆஃப் இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. 2 power 3, 3 power 2, 5 into 7 power 4 கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி 2 power 2, 3 power 5 into 5 power 2 சொல்லி மன்னோர் இது கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து 2 power 3, 5 power 3 into 7 power 2 இப்படி கொடுத்துருக்கும் போது நம்ம ஃபைண்ட் எப்படி HCF கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன், ஃபைண்ட் HCF, HCFனாலே என்னது, லோயஸ்ட்டுன்னு வைக்கணும், அதோட காமனாக இருக்கிறத நாம் எடுத்து எழுதணும். இப்போ இதில் இருக்க காமனாக எது இருக்குன்னு பார்ப்போம். 2 எல்லாத்துலேயும் இருக்கான்னு பாருங்க. இந்த 2 இருக்குது, இந்த ஒரு 2 இருக்குது, இந்த ஒரு 2 இருக்குது. அப்போ 2ல எது லோயஸ்ட் பவர் இருக்குது, 2 power 2 இருக்குது. அப்போ அதை எடுத்து எழுதிக்கலாம், 2 power 2 இன்ட்டு. அடுத்து 3 எல்லாத்துலேயும் இருக்கான்னு பார்க்கணும். இதில் இருக்குது, ஃபஸ்ட்டு உள்ளதில் 3 இருக்குது, ரெண்டாவது உள்ள 3 இருக்குது, தேர்ட் உள்ளதில் 3 இல்லை. அப்போ 3யை வந்து நாம் எடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட் அடுத்து எத்தனை இருக்குது, 5 இருக்குது. 5 இதில் இருக்குது, ஃபஸ்ட் உள்ள நம்பரில் இருக்குது, செகண்ட் உள்ளதில் இருக்குது, தேர்ட் உள்ளது இருக்குது. அப்போ 5ல ரொம்ப லோயஸ்ட்டாக என்னது, 5 power 1 தான். அப்போ 5 power 1 எடுத்துக்கலாம். அடுத்து 7 இருக்கான்னு பார்க்கலாம். 7 இதிலே இருக்குது, இதிலே இருக்குது, இதிலே இருக்குது. அப்போ 7 இது எதோட லோயஸ்ட் பவர், இது 7 power 2. அப்போ நம்ம 7 power 2 இதில் எடுத்துக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நம்மளோட HCF கிடச்சிரும். அப்போ 2 power 2, 2 power 2 into 2, 5 into 7 into 7, இதுதான் இதோட HCF. இதை வந்து ஆன்சரில் நம்மளுக்கு இதே மாதிரி பவரில் கொடுத்துருந்தா அதையே டிக் பண்ணிக்கலாம். இல்லாட்ட மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆன்சரை டிக் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான் RRP NTPC-ல கண்டிப்பாக HCF அண்டு LCM-லேருந்து ஒரு சம் இருக்குது. அதனால தான் அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட்டு எடுத்தேன். ரொம்ப ஈஸியான டாபிக், அதனால தான் இதை ஃபஸ்ட்டு எடுத்தேன். வாங்க நெக்ஸ்ட் சம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நாம் ஃபைண்ட் த HCF ஆஃப் 5, 5 1 3, 1 1 3 4, 1 2 5 உள்ளது பார்க்க போகிறோம். இதுக்கு என்ன மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். லாங் டிவிஷன் மெத்தடில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா 1000, 1 2 5 தான் பெரிய நம்பர், அதை உள்ளே போட்டுட்டு அதுக்கு சின்ன நம்பரை வெளியே எழுதணும். வெளியே எழுதும்போது 1 3 1 தான் இருக்குது, 1 1 3 4 இருக்குது. இப்போ இதை ரிமைண்டர் எத்தனை, 1 11 1 3 போனால் 8 1 1 போனால் 0 வந்துச்சு. இப்படி கிடச்சிட்டு அப்படின்னா இதுக்கு அடுத்து இந்த நம்பரை உள்ளே போட்டு நாம் அடுத்து டிவைட் பண்ணணும். அப்போ 1 1 3 4, அப்போ 181 மிச்சம் என்ன இருக்குது, 2 3. அப்போ மறுபடியும் 4 நம்ம கீழே இறக்குவோமா, அந்த இறக்கும்போது 81 31 எத்தனை இருக்குதுன்னு பார்க்க, 3 34 வரைக்கும் எத்தனை பாட்டாக பார்த்தோம் அப்படின்னா 4 பாட்டோம்னா 4 8 2 32 வருது. அப்போ 32 போது எத்தனை, 4 போட்டாச்சு. இங்கே 3 2 4 நம்மளுக்கு கிடச்சிருச்சு, 0 கிடைக்கும். இந்த மாதிரி 0 வரும்போது, 0 வந்துருச்சு அப்படின்னா இந்த நம்பர் தான் நம்மளோட HCF. எதோட நம்பர் 1 1 3 4 1 2 5 1 5 HCF என்ன அப்படின்னா 81. இப்போ மறுபடி நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 81 வச்சு 5 1 3 டிவைட் பண்ணணும். லாங் டிவிஷன் மெத்தடில் யூஸ் பண்ணணும். அப்போ லாங் டிவிஷன் மெத்தட் இப்போ யூஸ் பண்ணும்போது என்ன வரும், 5 1 3 உள்ள 5 1 3 வெளியே 81. இப்போ 81 5 1 3 81. அப்போ 5 1 3 முதல்ல 81 எத்தனை இருக்குதுன்னு நாம் பார்க்கலாம். 81 4 ஏற்கனவே பார்த்து பார்த்தோம், 324 இருக்குது. அப்போ ஒரு 7 போட்டு பார்த்தா 7 8 2 8 7 5 6 வந்துடுது. அப்போ 8 1 6 போட்டோம் அப்படின்னா 6 8 6 48, அப்போ 6 கிடைக்கும். நம்ம 6 போட்டோம் அப்படின்னா 4 8 6 கிடைக்கும். அப்போ 13ல 6 போனால் எத்தனை, 7. 0ல 10ல அப்புறம் 8 போனால் 8 2 7 27 இருக்குது. அப்போ 27 கிடச்சிருச்சா. இப்போ நாம் இந்த 27 வச்சு மறுபடி இந்த ரிமைண்டர் இப்படி கிடச்சிது அப்படின்னா மறுபடியும் இங்கே இருக்க நம்பரை உள்ளே கொண்டு போய் போடுதோம்ல, அது மாதிரி போட்டோம் அப்படின்னா 81 போட்டோம். 81னா அப்போது 27 3 போட்டோம் அப்படின்னா 8 7 3 7 21 2 3 7 6 8 81 கிடச்சி. அப்போ 3 போட்டோம் அப்படின்னா 81 கிடச்சிருச்சு. இப்போ ரிமைண்டர் நம்மளுக்கு 0 கிடச்சிருச்சு. அப்போ இங்கே என்ன இருக்குது, 27 தான் இருக்குது. அப்போது எந்த நம்பரை கொண்டு நாம் டிவைட் பண்ணும்போது நமக்கு 0 கிடைக்கும், அதுதான் அந்த நம்பர்ஸோட HCF. 5 1 3 1 1 3 4 1 1 2 5 ல 1 2 1 5 sorry
1215 391/667 to lowest terms னு சொல்லி கொடுத்திருக்காங்க அப்ப நம்ம முதல்ல இந்த ரெண்டு நம்பருக்கும் HCF கண்டுபிடிக்கணும் அப்ப let us find HCF என்பது 667 உள்ள போடணும் 391 வெளிய போடணும் இத நம்ம லாங் டிவிஷன் மெத்தட் இப்ப தான் பண்ணுவோம் அப்ப 667 391 அப்ப 1391 மிச்ச பதிலுக்கு 10 7 ல 1 போனா 6 இங்க 6 ல 9 போனா 16 ல 9 16 ல 9 போனா 7 இங்க 5 இருக்கு 5 ல 3 போனா 2 276 வந்துருச்சு இப்போ நம்ம இந்த 2 இப்படி கழிச்சதுனா இந்த நம்பரை உள்ள போட்டு இத நாம டிவைட் பண்ணுவோம் அப்ப 391 276 னா அப்ப 1276 அப்ப 11 ல 6 போனா 5 இங்க 8 ல 7 போனா 1 அடுத்து 2 ல 3 ல 2 போனா 1 அப்ப 11 போய் இப்போ மறுபடியும் இந்த நம்பர் கிடைக்கு நம்ம இத உள்ள போட போறோம் அப்ப 276 இப்போ இப்போ 276 இருக்கு இப்போ 276 மறுபடியும் 115 வரும்போது 2115 2 எத்தனை 5 2 சார் 10 1 2 is to 3 1 2 is to 2 வருது அப்போ 2 3 0 வருது இப்போ இது மிச்சம் இது பண்ணும்போது 6 4 வரும் ரைட்டா 4 இப்போ மறுபடியும் நாம 115 உள்ள போடணும் 115 உள்ள போட்டோம் அப்படினா 2 115 உள்ள போட்டு அப்படின்னா 46 போது 246 92 வருது இப்போ 92 போட்டோம் மிச்ச எத்தனை 5 ல 2 போனால் 3 அப்போ 11 ல 9 போனால் 2 இப்போ மறுபடியும் 23 வருது இப்போ 23 வெளியே போடணும் 46 உள்ளே போடணும் 46 போடும்போது 23 46 ஆயிரும் அப்போ 0 இப்போ 0 கிடச்சிச்சு அப்போ நம்மளுக்குள்ள HCF என்னது HCF ஆஃப் HCF of 391697 க்கு HCF என்னது 23 இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படினா இந்த 23 ஐ கொண்டு அந்த ரெண்டு நம்பர் கொடுத்திருக்காங்க இத டிவைட் பண்ணப்போ 391 divided by 23 divided by 667 divided by 23 இது பண்ணி ஒரு டம் நமக்கு கிடைக்கும்ல அந்த டம் தான் இதோட லோயஸ்ட் டம் அப்போ ஃபர்ஸ்ட் 391 இது பண்ணும்போது 123 இஸ் 23 மிச்ச 6 1 1 இருக்கு இப்போ 23 7 போட்டோம் அப்படின்னா 23 7 னா 2 21 2 7 சா 14 16 வரும் அப்போ 17 அப்போ 161 வந்து அப்போ மேல என்ன டம் அப்படினா 17 கிடைச்சிருக்கு இப்போ கீழ 6 6 7 23 ஆல இது பண்ணு 2 2 சா 6 4 வருது 23 3 9 6 is 9 வருது அப்போ 2 அப்போ 2 23 is 46 மிச்சம் 26 7 அப்போ 23 கடுத்து 23 4 னா வராது 23 அப்போ 9 இப்போ 23 is 9 is 207 அப்போ 9 அப்போ 207 0 வந்துச்சு இப்போ கீழே போய் என்னது 20
9 இப்போ இதுதான் லோயஸ்ட் ரிடூஸ்டு டேர்ம்ஸ் சொல்லி கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும் ரிடூஸ் டேர்ம்ஸ் ஆஃப் சொல்லி கொடுத்ததுக்குள்ள ஆன்சர் என்ன அப்படின்னா 17/29 இப்படி ரெடியூஸ் கொடுத்து ஒரு ரெண்டு பெரிய பெரிய நம்பர் கொடுத்துருக்காங்க 391/6672 லோயஸ்ட் 7 சொல்லி இந்த சம்பளம் கொடுத்துருக்காங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு நம்பருக்கு நாம் ஃபைண்ட் ஹச்சிசிஎஃப் பண்ணணும் ரெண்டு நம்பருக்கு ஹச்சிசிஎஃப் கண்டுபிடிச்சி அந்த வார நம்பரை வச்சு மேலே உள்ள நம்பரையும் கீழே உள்ள நம்பரையும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதான் அந்த நம்பரோட ரெடியூஸ்டு ஃபார்ம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மிச்ச சம்ஸை ஹச்சிசிஎஃப் உள்ள மிச்ச சம்ஸை நாம் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதோட சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க